ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஜே பிஜியன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, புறா குஞ்சுங்களுக்கு எப்படி தீனி நம்மளே வந்து ஹேண்ட் ஃபீட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக ஆகிடுச்சு, அதில் தீனி கொடுக்க முடியல. ஸோ அதனால் நானே வந்து தீனி கொடுத்துருந்தேன். அப்போ தான் தோணுச்சு இந்த மாதிரி ஒரு வீடியோவை எடுத்து போட்டால் கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ அதனால் தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம எஸ்ஜே பிஜியன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்துடலாம். மெடிக்கல் ஷாப்பில் சிரிஞ்சு வாங்கிக்கோங்க. இதோடய விலை வெறும் 10 ரூபா தான். பக்கத்தில் இருக்கிற ஸ்டா வந்து நீங்கள் ஃப்ரூட்டி அந்த மாதிரி ஜூஸ் வாங்கினீங்கன்னா அதில் கொடுப்பாங்க, அந்த ஸ்டா எடுத்துங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் புறா கொடுக்குற தானியத்தை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிங்க. நல்லா மைய அரைச்சிட்டு அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் போட்டு சுட தண்ணியை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்க. ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இது பாருங்க, இப்போ நான் அரைச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 ஐட்டம் இருந்தால் போதும் நம்ம புறாக்கு வந்து ஃபீட் பண்ணிடலாம். இது ரொம்ப சின்ன குட்டியாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி தான் கொடுத்தாகணும். ஓரளவுக்கு முடி முளைச்சிருந்தால் நம்ம வந்து கையில் கூட அப்படியே ஃபிட் பண்ணலாம், கையில் கூட தானியத்தை அப்படியே போடலாம். ரொம்ப குட்டிங்கன்றதுனால இப்படி தான் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டாலை பார்த்தீங்கன்னா ஒரு சிறு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், அதை வந்து சிரிஞ்சியோட நீடலில் போட்டுருங்க. இன்னொன்று நல்லா ரவுண்டாக சர்க்கிளாக இருக்குது பாருங்கள், அதை வந்து புறாவோட குட்டிங்களோட வாயில் நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சதை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை வந்து ஃபுல்லாக நம்ம எடுக்க முடியும், எடுத்த ஏர் லக் ஆகிடும். ஸோ அதனால் வந்து அதனால தான் நான் வந்து ஸ்டா வந்து பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்தேன். ஓகே, இது மாதிரி எடுத்த பிறகு புறா குட்டியை பிடிச்சி கரெக்டாக ஒரு வாய் வந்து ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது. இந்த மாதிரி மேலாட்டம் வச்சு நீங்கள் வந்து புஷ் பண்ணிங்கன்னா அதுவே வந்து சாப்பிட்ரும். ஓகேங்களா, ரொம்ப உள்ளே தள்ளனா இல்லை, லைட்டாக அது வாயாண்ட வச்சு தள்ளனா கூட அதுவே கூட சாப்பிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். நான் நிறைய வாட்டி ஃபீட் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தரங்க, ஏன்னா அதோடய வாய் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். வாய் வடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஸோ அதனால் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபிஷ் பண்ணி விட்டிங்கன்னா அது அப்படியே சாப்பிட்ரும். நீங்கள் ஃபுல்லாக தொண்டை வரையும் உள்ளே வச்செல்லாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் மேலே வச்சாலும் அதுவே கூட சாப்பிடும். நான் ஃபஸ்ட்டு அப்படி தான் கொடுத்துருந்தேன், ஸோ அதனால் தான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்டாலே வந்து இன்னும் சின்ன ஸ்டாலாக இருக்குது, அதெல்லாம் பார்த்து கொடுங்க. அதேமாரி நீங்கள் வந்து அந்த தானியம் வந்து மிக்ஸ் பண்ணும்போது அதில் ஒச்சக்கல்ல வந்து நிறைய இருக்க மாதிரி பார்த்துங்க. ஒச்சக்கல்ல, கம்பு, கோதுமை அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அரைங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிங்க. இதே மாதிரி நிறைய வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. பீஜன்ஸ் பற்றி ஃபுல்லாகவே நம்ம நிறைய வீடியோ போட்டுருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.